அன்பின் பலியில் கலந்திடுவோமே அருமை சோதரரே. அன்பு நாதன் இயேசுதேவன் நம்மை அழைக்கிறார். கைகள் கூப்பி பக்தியோடு ஆராதிப்போமே. அல்லேலூயா கீதம் ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் அன்பு ராஜனே, அதிகாலை வேளையில் உம் பாதம் அமரும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம் சத்தத்தை கேட்கும்படியாய் அமைதியான இந்த நேரத்தில் உம் சமூகம் அமரச் செய்தீரே. போன இரவில் நல்ல உறக்கத்தை தந்து எந்த தீமையான சிந்தைகளும் எங்களை அணுகாமல் காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி. நாங்கள் இந்த நாளுக்குரிய தேவைகளை குறித்தும் இன்று முழுவதும் எப்படி செல்லும் என்பதை குறித்தும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு நீர் நடத்துவீர் என்று நம்பிக்கையில் இருக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்வில் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீர். உமக்கு சோத்திரம். நீர் எந்த நன்மையும் எதிர்பாராமல் எங்களை காப்பாற்றி வழி நடத்துகிறீர். உம் அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. வேதத்தில் உம் வார்த்தையை பார்க்கிறோம். தகப்பனே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீர் எங்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். உம் பலத்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வெற்றியாய் முடிக்க கிருபை செய்யும். அற்புதமாய் நடத்துகின்ற எங்கள் தேவனே, இன்று நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் உம் கரமிருந்து ஆசீர்வாதமாய் நடத்தட்டும். எங்கள் ஆயுள் நாட்கள் உம் சித்தப்படி நீர் கூட்டி கொடுக்கின்றீர். அப்படிப்பட்ட நாங்கள் உமக்கு முன் மேன்மை பாராட்ட எங்களில் ஒன்றும் இல்லை. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம், ஆமேன். செய்யும் திருவார்த்தையை எனல் வாழ செய்யும் வார்த்தையை எனை காண செய்யும் திருவார்த்தையை எனல் வாழ செய்யும் எனல் வாரும் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 36 முதல் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 8 வரை. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பத்தலேமியு, தோமா, வரித்தண்டுபவனாகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்பெறச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். குடையாக பெற்றுக்கொண்டீர்கள், குடையாகவே வழங்குங்கள். இது வாழ்வதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மக்கள் தங்கள் உடலிலும் இதயத்திலும் மனதிலும் கலங்குவதை கண்டு இயேசு பரிதாபப்படுகிறார். பலர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டனர். மற்றவர்கள் பேய்களால் ஆட்கொள்ளப்பட்டனர்.
மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதாரம் கொண்ட மிகவும் தூசி நிறைந்த இன்றைய உலகத்தில் மக்கள் தெருக்களில் உணவுக்காக பிச்சை எடுப்பதும் மற்றும் மற்றவர்கள் தரையில் கிடப்பதையும் நாம் பார்ப்போம். அந்த காலத்தில் இயேசு சந்தித்த மாதிரியான காட்சியே இது. தம்மை பார்க்கவும் பழகவும் இயங்கும் மக்களை பார்த்தபோது இன்றைய தலைவர்களைப் போலவோ வாக்குகளையோ மலிவு உழைப்பையோ அவர் பார்க்கவில்லை. அவர்கள் கைவிடப்பட்டதால் அவர் மீது பரிதாபப்பட்டார். அவர்களுக்கு எவ்வாறு உதவுவது என்பது இயேசுவுக்கு தெரியும். அது அவர்களை குணப்படுத்துவது, பேய்களை விரட்டுவது மற்றும் பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது போன்றவை ஆகும். இந்த செம்மறி மந்தையை மீண்டும் எஜமானரின் மந்தையை கொண்டு வருவதற்கு எஜமானர் அதிக தொழிலாளர்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் விரும்பினார். இன்றைய உலகில் என்ன நடக்கிறது என்பது இயேசுவின் காலத்தில் நடந்தவற்றின் சரியான பிரதியாகும். வளரும் நாடுகளில் மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளிலும் இது நடக்கிறது. மக்கள் விசித்திரமான மற்றும் ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவற்றில் பெரும்பாலானவை பாவம் மற்றும் தீய செயல்களில் நாம் ஈடுபடுவதன் விளைவாகும். இயேசு கடவுளுடைய ராஜ்யத்தை அறிவிக்க ஆரம்பித்து 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருப்பினும் இன்றும் சிலருக்கு கடவுளை தெரியாது. உண்மையில் இயேசு சொன்னது போல அறுவடையோ மிகுதியாக இருக்கிறது, ஆனால் வேலையாட்கள் மிகவும் குறைவுதான். கைவிடப்பட்ட இந்த மந்தையை கூட்டி மேய்த்து இரட்சிப்புக்காக தம்மிடம் ஒப்படைக்க உதவுமாறு இயேசு இப்போது நம்மை அழைக்கிறார். ஏளனம் அல்லது துன்புறுத்தல்களுக்கு அஞ்சாமல் கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து அறிவிப்போம். இந்த வாசகத்தின் மூலம் இயேசு நம்மை அவருடைய வேலையாட்களாக ஆக்கும்படி மன்றாடுகிறார். எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உம்மது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும்
இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று. அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.